வணக்கம், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்காமல் ஒரு வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். எங்கள் அம்மா வந்து எந்த ஊறுகாய் போட்டாலும் ரெண்டு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். வழக்கமாக கிராமத்திலேருந்து எங்கள் அம்மா ஊறுகாய் வத்தல் எல்லாமே எனக்கு எங்கள் அண்ணனுக்கெல்லாம் கொடுத்து விட்ருவாங்க. இந்த வருஷம் நான் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மெத்தடில் இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க, நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இந்த ஊறுகாய் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1 கிலோ நார்த்தங்காய் எடுத்திருக்கேன். நார்த்தங்காய் இந்த மாதிரி பச்சை கலராகவும் இருக்கலாம், இல்லை கொஞ்சம் பழுத்ததாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இதை வந்து முதல்ல தண்ணியில் ஒரு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடணும். நம்ம வருஷக்கணக்கில் வச்சுக்கிற ஊறுகாய்னாவே உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். உப்பு வந்து நம்ம பார்த்து கண் அளவில் பார்த்து போடுறது தான். எலுமிச்சங்காய் உருவாக்கி நம்ம உப்பு அளவு எந்த மெத்தடில் சொல்லுவோமோ அந்த மெத்தடில் இப்போ நான் நார்த்தங்காய் உருவாக்கி எப்படி உப்பு போடலாங்கிறத சொல்கிறேன். நார்த்தங்காயை இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி நறுக்கிக்கலாம். இதுக்குள்ளே உப்பு எந்த அளவுக்கு கொள்ளுதோ அந்த அளவுக்கு நம்ம உப்பை நல்லா இந்த மாதிரி திணிச்சு விட்டுறணும். எலுமிச்சங்காயோட தோல் வந்து கொஞ்சம் மெல்லிஸாக இருக்கும், அதனால் நம்ம விரிக்கும் போது நான் தாராளமாகவே விரிவடையும். ஆனால் நார்த்தங்காய் அந்த மாதிரி விரிவடையாது. அதனால் நம்ம எல்லா காய்க்கும் இந்த மாதிரி உப்பு திணிச்சதுக்கப்புறம் கூட ஒரு காய் இப்படி உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா நார்த்தங்காய்க்கும் உப்பை வந்து நம்ம திணிச்சு வச்சிடலாம். எல்லா காயிலையும் இந்த மாதிரி உப்பு போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த உப்பு புறம் தனியாக அந்த பாத்திரத்தில் கொட்டிட்டு காயை வந்து சின்ன சின்ன பீஸாக நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். இது நார்த்தங்காய் உருவாக்கி உப்பு அளவுக்காக தான் இந்த மாதிரி நான் சொல்கிறேன். நம்ம கையாலே போடுறது அப்படின்னா இந்த மாதிரி உப்பை உள்ளே திணிச்சிட்டு நம்ம போடணுங்கிற தேவை கிடையாது, டைரெக்டாகவே நறுக்கிட்டு நம்ம உப்பு போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து சின்ன சின்ன பீஸாக நறுக்கி எடுத்துக்கின்றலாம். எல்லா காயும் நம்ம இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கினதுக்கப்புறம் நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு வந்து அதிகமாக போட்டுக்கணும். உப்பு சேர்த்து நம்ம வெயிலில் வைக்கிறனால பிளாஸ்டிக் அல்லது எவர் சில்வர் பாத்திரத்துலலாம் வைக்கக்கூடாது. கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மங்கு பாத்திரம் இல்லைன்னா ஊறுகாய் ஜாடி இதில் வச்சு நம்ம வெயிலில் வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம துணியை போட்டு மூடி வச்சிடலாம். துணி கட்டி வெயிலில் வைக்கிறதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து பறவைகளோட எச்சம் அதில் படாமல் இருக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து டைரெக்டாக சன்லைட்டில் வச்சிட்டோம்னா இந்த காயோட சாரியெல்லாம் சீக்கிரமே வற்றி இந்த ஊறுகாய் வந்து ரொம்ப ட்ரை ஆயிரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி மேலே துணி கட்டி வெயிலில் வைக்கிறோம். நறுக்கின காயை 3 நாள்லேருந்து 4 நாள் வரைக்கும் நல்ல வெயிலில் வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த காய் வந்து உப்பில் நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும். டெய்லி அதை வந்து ஈவினிங் ஆனதுக்கப்புறம் புளிக்கி திருப்பி நம்ம அந்த மாதிரி துணி கட்டி வச்சிடணும். அப்போ தான் அடியில் இருக்கிறது மேலேயும் மேலே இருக்கிறது அடியிலையும் போகும். இதே மெத்தடில் நான் நார்த்தங்காயை 4 நாள் வெயிலில் எடுத்து வச்சு வச்சுருக்கேன். இந்த 4 நாள்லேயே நார்த்தங்காய் வந்து உப்பில் நல்லா ஊறி இருக்கும், அதனோட கலர் வந்து மாறி இந்த மாதிரி இருக்கும். இப்போ உப்பில் ஊறி நார்த்தங்காய் நல்லா சாஃப்டாக ஊறுகாய்க்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஊறுகாய் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல மிளகாய் பொடியை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். இன்றைக்கி நான் கால் பொடி மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு குறகுறன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. நம்ம கடையில் வாங்குகிற மிளகாய் பொடியோ அல்லது மிஷினில் கொடுத்த மிளகாய் பொடியோ போடுறத விட இந்த மாதிரி மிளகாய் பொடி போட்டோம்னா அந்த ஊறுகாய் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாயில் 150 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னா 1 கிலோ நார்த்தங்காய் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுப்போம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கட்டி பெருங்காயத்தை தூள் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட தூள் பெருங்காயம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 டீஸ்பூன் அளவு கூட போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 10 மிளகாய் வத்தல இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கிறேன். இந்த நார்த்தங்காயோட இந்த மிளகாய் வத்தலும் சேரும்போது இந்த ஊறுகாய் வந்து இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த ஊறுகாய்க்கு தேவையான மிளகாய் பொடி நம்ம போட்டுக்கணும். மிளகாய் பொடி போடும்போது நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன். நார்த்தங்காய் ஊறுகாய்க்கு நம்ம வெந்தய பொடி போட போகிறது கிடையாது. ஏன்னா நார்த்தங்காயோட தோல் அப்புறம் எலுமிச்சங்காயோட தோல்லாம் கொஞ்சம் தோப்பு தன்மை இருக்கும். அதனால கிராமங்களில் வந்து ஊறுகாய் ரெடி பண்ணும்போது அதுக்கு வெந்தய பொடி சேர்க்க மாட்டாங்க. இப்போ இதை எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிப்போம். இப்போ இந்த ஊறுகாய்க்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் நார்த்தங்காய் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். நான் வந்து புதுப்புளி பழைய புளி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன்.
இந்த ஊறுகாய்க்கு வந்து பழைய புளி தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். என்கிட்ட பழைய புளி வந்து ரொம்ப கருப்பாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் புது புளியும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த புளி கரைசலை வந்து இதில் ஊற்றிக்கலாம். இதுக்கு தண்ணி வந்து நம்ம அதிகமாக விட்டுறக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி ஊற்றிக்கலாம். அப்படி அதிகமாக தண்ணி விட்டோம்னா அது கொஞ்சம் வத்துற வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விடணும். நம்ம ஏற்கனவே ஊறுகாயில் உப்பு போட்டிருக்கனால இதுக்கு தனியாக உப்பு போடணுங்கிற தேவை கிடையாது. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும். இப்போ நம்ம ஊற்றின புளித்தண்ணியெல்லாம் நல்லா வற்றி அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நார்த்தங்காயை இதில் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சு இந்த நார்த்தங்காயும் அந்த புளிக்கரைசலும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிளறி விடுவோம். இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஈரம் இல்லாத கண்ணாடி பாட்டிலில் எடுத்து வச்சோம்னா 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் வரைக்கும் இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். நடுவில் 1 தடவை அல்லது 2 தடவை நம்ம வெயிலில் வச்சு எடுத்துக்கலாம். தயிர் சாதத்துக்கு ஏற்ற சூப்பரான சைட் டிஷ் ரெடியாக இருக்குது. இது வந்து தயிர் சாதம் போக சாதத்தில் கூட கொஞ்சம் அந்த ஊறுகாயை போட்டு நம்ம பிசைஞ்சு கூட சாப்பிட்டுக்கலாம். அதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த நார்த்தங்காய் ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.